ஓகே திவாகர் அவர்கள் சொல்லுங்க என்ன பண்றீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறீங்களா? இல்ல லைஃப்ல என்ன பண்றீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்க? லைஃப்ல ஜெனரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணுங்க. பிரைவேட் கம்பெனில சப்ளை செயின் மேனேஜரா இருக்கேன். ஃபைன். இப்போ என்ன பண்ண போறீங்க? இங்க வந்து எங்களோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன கிளிப் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். வெல், சூப்பர். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து வர்றீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன மாதிரி வீடியோ ஒர்க் பண்ணுறது? எங்களோட சேனல் வந்து ஃபுட், ட்ராவல் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ வெல், மூணுக்கும் கவர் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 8 மந்த்ஸ் நினைக்கிற மாதிரி. சூப்பர். ஸோ ஃபுட்டி சேர்ந்தா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டு. அண்ட் தென் வ்ளாகர்ஸ், இந்த ஊர்லாம் பார்ப்போம். சும்மா ஊற்று போடுது. ஓகே ஓகே, ப்ளே பண்ணு. சமீபத்தில் ரஷ்யாவில் ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு பழைய பெயிண்டிங், அதாவது ஆனான்ற பெயிண்டர் 1932-33 வந்த பெயிண்டிங்கை எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. அன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி அலெக்சாண்டர் அப்படின்றவர் அந்த பெயிண்டிங்கில் 4 கண்ணு வரைஞ்சிட்ருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட இப்போது 7.47 crores இந்தியன் மதிப்பு மணியை கிளைமாக கேட்டிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? இந்த பர்டிகுலர் பெயிண்டிங் வந்துட்டு 1932-33 வரையப்பட்டதுனால அதோட வேல்யூ ஆல்ரெடி இவங்க 7 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இன்சூர்டு அமௌண்ட்டை இப்போ இவர் வேலை பார்க்குற அந்த ப்ரைவேட் ஏஜென்சி தான் தரணும்னு சொல்லிட்டு இவங்க மேல கேஸும் போட போகிறாங்க. இவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இவர்கிட்ட ஏன் நீங்கள் வரலீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு போர் அடிச்சுது, வரவங்க போகிறவங்க அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு என்ன பெயிண்டிங் இது, கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைன்னு கமெண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதில் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் எனக்கு கூப்பிட்டுட்டு இந்த பெயிண்டிங் இங்கே தானே இருக்குது, கண்ணு கூட வரைய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் பெண்ணை கொடுத்தாங்க. நான் போய் கண்ணை வரைஞ்சிட்டு வந்துட்டேன். நான் இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு ஏதோ குழந்தைங்க வரைஞ்சிருக்க போல அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்காரு. வேலைக்கு வரணுமா, உட்காந்து தூங்கணுமா, எல்லாரையும் வரவ போகிறவங்களாம் சேஃபாக அமைச்சோமா அப்படின்னு கேட்க வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் தோணுதில்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் பால் பாயிண்ட் பண்ண அதிகமான ப்ரெஷர் வச்சு இன்னும் வரையிலன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதோட இம்ப்ரெஷன் இருக்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நாங்கள் கிளைம் பண்ணுவோம், அந்த ப்ரைவேட் ஏஜென்சி எங்கே அவர் ஒர்க் பண்ணுறாரோ அவர்கிட்ட தான் கிளைம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த மாதிரியான அப்டேட் அண்ட் ஃபன்னி நியூஸஸ்லாம் வேணுமா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, சும்மா ஒரு செக்யூரிட்டி வந்து போயிட்டு ஒரு கண்ணு வரைஞ்சிருவாரு, அதுக்கு வந்து 7 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருப்பாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஸ்கூலில் போய் வேணா தெளிவாக பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் இன்ஃபர்மேஷன் போட்டுருவோம். ஸோ ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் ஏன் சூப்பராக இருக்குது தெரியுமா, போய் பாருங்க. உங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நியூட்ரலா அடுத்த 5 வருஷத்துக்கு மேலே கிடைக்காதுன்னு சொல்ல நம்ப முடியுதா? பட் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்க எங்க யூடியூப் சேனல் பாருங்க. நான் இப்போ என்ன கேட்குறீங்களா, எதுக்கு ராயல் என்ஃபீல்ட் கேட்குறீங்களா? நியூட்ரல், அதான் ராயல் என்ஃபீல்ட் என்ன நமக்கு என்ன நமக்கு நியூட்ரலா வந்து ஹேசல் நட் அப்படின்ற ஒரு இதில் இருந்து பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த ஹேசல் நட் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில் மட்டும்தான் மோர் தென் 70% வந்து விளையுது. அது என்ன கண்ட்ரி பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஸோ டர்க்கின்ற அந்த கண்ட்ரியில் விளையிற அந்த ப்ராடக்ட் வந்து டர்க்கி வந்து இப்போ கிரைசிஸில் போயிட்டுருக்கு. அதை விளைவிக்க தேவைப்படுற ஆப்படைசர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து அந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து அதை விற்று வீடு வாசல் மனைனு பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க. இப்போ அவங்களால அதை விற்று அந்த ஃபர்டிலைசரை கூட வாங்க முடியல. இது ஒரு காரணம் ஆக்சுவலி. ஸோ இது உக்ரைன் வார் இப்போ போயிட்டுருக்கு, அது முடிஞ்சதால் கூட யாருக்கும் தெரியாது. அந்த உக்ரைன் வார் போயிட்டுருக்கிறதால செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக அடிவாங்க போகுது. ஸோ எல்லாமே வந்து கனெக்டட் தான். ஸோ எங்கேயோ நடக்கிற வார் நமக்கு என்ன பிரச்சனைன்னு சும்மா இருக்கவும் முடியாது. உப்பு கிடைக்கிறது கூட அந்த மாதிரி தான், நிறைய நாட்டில் வந்து உப்பு கூட கிடைக்காது, நம்ம தான் வந்து உப்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனெக்டடாக இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அது வேணும்னா எங்கள் சேனல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு யூடியூப் வீடியோவுக்கு பின்னாடியே வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய பேர் போடுவாங்க. நம்ம தம்பி சொன்ன மாதிரியும் சரி, ஜஸ்ட் லைக் ஒரு யூடியூப் போட்டுற முடியாது, ஒரு வீடியோ பண்ணிட முடியாது, ஒரு வீடியோ எடுக்கணும், அது வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான வீடியோ ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம். இதுக்கு ஒரு 2 மணி நேரம் நான் நியூஸை படிக்கணும், அந்த நியூஸ் முதல்ல எனக்கு புரியணும், நான் அதை எழுதி வைக்கணும்,
அதுக்கப்புறம் வீடியோ ஒரு 10 எடுக்கணும், அதை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும், அவன் எடிட் பண்ணணும், கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு என்னை பார்க்குற மாதிரி காட்டணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேகு ஹேஷ்டேகு தம்ப்நெயிலு டைட்டிலு எல்லாம் போட்டு கொடுத்தேன். கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வியூ வரும். அதே எங்கள் பசங்க தான் பார்ப்பாங்க, வேறு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு ஒரு 10 குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதில் எல்லாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, மச்சம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மச்சம் இந்த பொம்மை நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வந்து ஒரு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை கரெக்டாக தெளிவாக சொல்கிறாங்க. நல்லா இல்லைன்னா நல்லது பரப்பிப்பாங்க. ஸோ அதனால் ஸோ பப்ளிக்காக ஒரு விஷயம் போடும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலுக்கும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா. தேங்க்யூ. ரொம்ப அழகாக ஒரு யூடியூபரோட ஸ்ட்ரகிள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக சொன்னாங்க. லைக் அப்படின்னா இப்போ நல்லா வீட்டில் சமைச்சிருப்போம், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ரைட்டா. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன அரைச்சிங்க என்னென்ன ஊத்துறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கள்லாம் தெரியும். ஸோ அதே போல் தான் ஒரு யூடியூபரும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆஸ் ஐ எனக்கும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நானும் ஒரு யூடியூபர் தான் இருந்து வந்தேன். ஸோ அதோட ஸ்ட்ரகிள்ஸும் எனக்கு நல்லா தெரியும், யூடியூப்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. திவாகர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி குவாலிட்டி வைஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ பேர் டீமாக இருக்கீங்க? ஆக்சுவலாக நீங்கள் அப்டேட்டட் சேனல் போய் புது வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ ஓப்பன் பண்ணி கீழே 11 பேர் வருவாங்க. இ ஸ்கூல் நட்புன்னு பேர் வச்சு அதுக்கு தான், நாங்கள் ஸ்கூல்மேட்ஸ். ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு 20 கனெக்ஷன்ஸ் இருக்குது, பட் முக்கால்வாசி பேர் அது கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த 11 பேருமே ஃப்ரீயாக இல்லை, ஒரு 4 பேர் தான் இப்போதைக்கு ஏதோ ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த 11 பேருமே இந்த குரூப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே பார்த்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு சப்போர்ட் யாராவது கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் ஒரு 4 பேர் அவுட் புட் வர்றதுக்கு இருந்தாலும் ஒரு 2-3 பேர் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறது அது இதுக்கு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் சும்மா நாங்களே பண்ணுறோம், எடிட்டிங்கில் சாஃப்ட்வேர் கிடையாது. ஒரு பின்னாடி முன்னாடி ஒரு சும்மா துணி போட்டிருந்தோம், சரி ஒரு 500 கொடுத்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வாங்கி நாங்களே ஒரு லைட் வச்சு பக்கத்தில் இருக்க லேம்ப் ஒன்று இருந்தது, அதெல்லாம் ஒர்க் ஆகாது, அதெல்லாம் சும்மா வீடியோ கட் பண்ணுறாங்க. நான் செக் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒரு வெப்சைட் பண்ணுற சும்மாலாம் பிளண்டராக எடுக்க மாட்டேன், ஒரு 10 வெப்சைட் செக் பண்ணுவேன், அதில் இருக்க நம்பர் செக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து இஷ்யூ போயிட்டுருக்கேன்னு சொல்லி சில மீம்ஸ் பார்த்து எல்லாருக்கும் தெரியும். 6 முன்னாடி யூடியூப் சேனல் நான் அதை போட்டிருக்கேன். நான் அதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன். நான் எந்த கண்ட்ரி வந்து அதனால் இந்தியாவுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். நான் ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு நான் நியூஸ் படிக்கிற ஆளுன்றதுனால எனக்கு தெரியும் வேர்ல்டு லெவலில் என்ன ஆகும் ஏதா ஆகும்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் வீடியோ கூட எனக்கு பெருசாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது. இந்த காபி கேட் சாங்ஸ் அது இதுன்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட்காக போடும், ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டால் அது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க நம்ம இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டு போர் அடிக்கிறது. ஸோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்குன்னு சொன்னால் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீம்லாம் என் பையன் இன்க்ளூட் பண்ணியிருப்பான், எடிட்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு காபி கேட் சாங்ஸ்லாம் போடும்போது சில பேர் கமெண்ட் வச்சுருந்தாங்க, யூவன் பற்றிலாம் பேசாதீங்க வரும் அப்படின்னு. வீடியோ போட்டால் பார்த்தா சிரிச்சா போங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிட்டு கூட போங்க. நாங்கள் யூவன் பற்றிலாம் சொல்லல, நாங்கள் இந்த சாங் பார்த்துருக்கோம், அதே சாங்கு ஹாலிவுட்டில் ஒரு 1 வருஷம் மாதிரி வந்துருக்கு. நாங்கள் யூன் காப்பி அடிச்சாலும் சொல்ல, அந்த பாட்டு மியூசிக் சிமிலராக இருக்குது, இது காப்பியாக இல்லையாங்கிறதுலாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எங்களோட இது ஒரு யூடியூப் வீடியோ போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணுன்றதை தவிர யாரையும் கமெண்ட் பண்ணுறது கிடையாது.